பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா, 9 Loves. இதை எழுதினவங்க வில்லியம் டால்ரம்பிள். இந்த வில்லியம் டால்ரம்பிள் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டர். இந்த ஸ்காட்டிஷ் ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு வராரு. இது ஒரு ட்ராவல் ரைட்டிங் இல்லையா? ஸோ அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இந்தியா ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணி நிறைய ரிலீஜியஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அவருக்கு தெரியுது இந்தியா ஃபுல்லாக வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுற மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த மக்கள் எல்லாத்தையும் வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரியணும், அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் பற்றி தெரியணும் அப்படின்றதுக்காக அதை அவங்களோட ரைட்டிங்ஸில் ஆட் பண்ணுறாரு. இந்த வில்லியம் அப்படின்றவர் வந்து இந்த புக்கை டோட்டலாக 9 chapters டிவைட் பண்ணியிருக்காரு. 9 chapters ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு ரிலீஜியனை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் ஓவராலாக அந்த ரிலீஜியன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசலை. அந்த பர்டிகுலர் ரிலீஜியனில் இருக்கிற ஒரு பர்சன் எடுத்து அவங்களோட லைஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த 9 Loves அப்படின்றதுல சப்டைட்டில் என்னவாக இருக்குது அப்படின்னா, இன் த சர்ச் ஆஃப் சீக்ரெட் இன் மாடர்ன் இந்தியா. இந்த மாடர்ன் இந்தியாவில் நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. கல்ச்சுரலாக இருக்கட்டும், ட்ரெடிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ சேஞ்சஸ்க்கு மத்தியிலையும் மக்கள் சில பேர் அவங்களோட ஏன்ஷியன் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் கஸ்டம்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களோட லைஃப்பை பற்றி தான் இவர் அவரோட வர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது இவரோட 7th work. ஸோ டோட்டல் 9 chapters அவர் ஏதோ ஒரு ரிலீஜியனை பற்றி, அந்த ரிலீஜியனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி பேசியிருக்கிறாரு. ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸ்க்குமே அவங்க இண்டிவிஜுவலாக டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. 1st chapter நன்ஸ் டேல். ஒரு ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுற ஒரு நன்னோட கதையை பற்றி தான் 1st chapter சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, எல்லா சாப்டர்ஸ்லேயுமே ஒவ்வொரு இந்தியன் இண்டிவிஜுவல் பர்சனோட ஸ்டோரி. ஓகேவா? எல்லாருமே வேரியஸ் ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுற ஒரு நன்னோட ஸ்டோரி தான் 1st chapter இருக்குது. இந்த நன் வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஸ்ரவண பெலகோலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். இது வந்து ஒரு ஏன்ஷியன் பில்கிரிமேஜ் டவுன். எங்கே இருக்குன்னா, கர்நாடகா டவுன், நியர் பெங்களூர். பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த டவுன் வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுற நன் இருக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸில் கோமதீஸ்வர பாகுபலி அவரோட ஸ்டாச்சு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடாக டெம்பிளோ சர்ச்சஸோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க இந்த பாகுபலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டாச்சு வந்து வச்சுருக்கிறாங்க. ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த இடத்துக்கு போனவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாச்சுவை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஆர்கிடெக்சர் அப்புறம் ஸ்டாச்சு மேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ஒர்க்கில் எல்லாமே ரொம்ப கிரேட்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே, ரொம்ப தெரிஞ்ச ஆர்டிஸ்டிக் ஒர்க் தெரிஞ்ச பீப்புள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த நன் இருக்காங்க இல்லையா, இவங்க பேர் பிரசன்னமதி மாதாஜி. இந்த பர்டிகுலர் நன் ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க மட்டும்தான், ஒன்லி ஒன் டாட்டர். இருந்தாலும் இந்த ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த ஜெயினிசம்காக அவங்களோட குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி, ரிச்சான ஒரு ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வெல்த்தையுமே அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா. ஆனால் இப்போது காடுக்காக அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு நன்னாக வந்திருக்கிறாங்க. இப்படி வந்ததுக்கப்புறமா டோட்டலாக அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவிச்சாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு நன்னோட லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க வேல்லி ப்ளஷர்ஸ், இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு ப்ளஷர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு டிசையருமே கடவுள்கிட்டேருந்து அவங்கள பிரிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க காடுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப்குள்ளே இந்த நன் வந்து என்டர் ஆகிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நன்னோட கூட இருக்கிறவங்க, ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அந்த நன்னில் ஒரு நன் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறமா இவங்க அவங்களோட இடத்த எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் பில்கிரிமேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிடாமல் இருந்து காடுக்கு வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? தண்ணி மட்டும் சாப்பிட்றது இல்லை, காலையில் மட்டும் சாப்பிட்றது, அப்புறம் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே போயிட்டு சாப்பிடாமலே இருந்து
ப்ரேயர்லேயே இருந்து இறந்து போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இதை சலிஹானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிச்சுவலுக்கு பேர் சலிஹானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காலகாலமாக அவங்க பண்ணுறது தான். ஒருத்தங்க அதை முடிச்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒருத்தங்க அதை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கிறதுல இந்த நன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நானும் இதை பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்டுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. த ரிச்சுவல் ஃபாஸ்ட் டு டெத். ஸோ சீக்கிரமாக இறந்து போகிறதுக்காக சாப்பிடாமல் இருந்து ஒரு ப்ரேயர்லேருந்து இறந்து போகிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ரிச்சுவலில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேர்லி ப்ளெஷர்ஸ் எல்லாம் அனுபவித்த ஒரு நன் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவங்களோட டிசையர்ஸ் விஷஸ் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி காடுக்காக அவங்க இவ்வளோ டெத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ரேயர் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரேயரை கூட அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சாப்டர் யார் அப்படின்னா த டான்சர் ஆஃப் கண்ணூர். கேரளாவில் கண்ணூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிற ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகேவா? அவரோட லைஃப் தான். இந்த ஹரிதாஸ் அப்படின்றவர் ஒரு தலித். தலித் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப லோ கிளாஸ். ஒரு லோ கிளாஸில் இருக்கிற ஹரிதாஸ் அப்படின்ற இந்த பர்சனோட லைஃப்பை பற்றி செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து ஒரு மேனுவல் லேபர். மேனுவல் லேபர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த கிணறுலாம் வெட்டணும், ஏதாவது குழி தோண்டணும், இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஓகேவா? மேனுவலாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த மிஷின்ஸோட ஹெல்ப் இல்லாமல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள தான் மேனுவல் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு வீக் டேஸ் ஃபுல்லாகவே. வீக் எண்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ப்ரிசனர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு கார்டு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரிசனோட வார்டனாக இருக்கிறாரு. ஸோ வீக் டேஸ்லேயும் சரி வீக் எண்ட்லேயும் சரி கண்டினியூஸாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு தலித் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நிறைய டாமினேஷன் அவர் மேலே கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா, ஒன்று அவர் அத்தாரிட்டியில் இருக்கணும், இல்லைன்னா அவர் நிறைய ஏர்னிங்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு வெல்த்தியான பர்சனாக மாறணும் அப்படின்றதுக்காகவோ என்னவோ அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. வீக் டேஸ் வீக்கெண்ட் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு இயர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 9 மந்த்ஸ் அவர் இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி அவருக்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், அந்த கேரளாவில் ஒரு முக்கியமான ரிச்சுவல்ஸ் ஒன்று நடக்குது. என்னென்னா தியாகம் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது ஒரு அம்மனுக்கு ஏதாவது கோயில் கூட அந்த மாதிரி வருதுன்னா கண்டினியூஸாக அந்த ஒரு பர்டிகுலர் 2-3 மந்த் வச்சுருப்பாங்க. அதில் தான் எல்லா கோயில்லையுமே அம்மனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கிறிஸ்டியானிட்டியில் ஏதோ ஒரு பர்டிகுலர் செயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த செயிண்ட்டுக்கு ஃபெப்ரவரியில் தான் அவங்க வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடணும் அப்படின்னா, ஃபெப்ரவரியில் தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும். பர்டிகுலர் சீசன் இருக்கும், அந்தந்த காடுக்கு ஒரு சீசன் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தியாகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீசன் கேரளாவில் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிச்சுவல் டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ காந்தாரா மூவிலாம் இருக்குது, அந்த மூவியில் எப்படி காட் டான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க நிறைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கண்ணூர் அந்த இடத்துலையுமே ரிச்சுவல் டான்ஸ் ஆடுறாங்க. இது மோஸ்ட்லி நார்த் கேரளா அண்ட் கர்நாடகா இந்த பிளேஸ்லலாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த டெம்பிள் டான்ஸ் ஆடும்போது அந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்க ரொம்பவே டார்க் அண்ட் வைப்ரண்ட் கலரில் தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு காட் மாதிரி அவங்க கெட்டப் போடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட கெட்டப் பார்க்கும்போதே. ஸோ அவங்களோட மேக்கப் என்றைக்குமே டல்லாக இருக்காது, ரொம்ப வைப்ரண்ட்டாக டார்க்கான கலரில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு கெட்டப் வந்து அவங்க வியா பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனுவல் லேபராக இருக்கிற தலித்தான ஹரிதாஸ் அப்படின்றவரும் இந்த ரிச்சுவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இவர் தான் இந்த டெம்பிள் டான்ஸ் ஆடுறாரு. ஸோ ஒரு தலித்தா இருந்து இவர் அந்த டெம்பிளில் ஒரு காட் மாதிரி எல்லார் முன்னாடியும் டான்ஸ் பண்ணுறாரு. இந்த டான்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எல்லாருமே அதை ஒரு ட்ராமா மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய டெம்பிளில் நடக்கும் இல்லையா, ஏதோ ஒரு காடோட லைஃப்பை வந்து ட்ராமா மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கண்ணூர்லேயும் இந்த டான்ஸ் நடக்கும்போதே ஒரு ட்ராமா மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ராமாவில் என்ன மெசேஜ் இருக்கும் அப்படின்னா, பிராமின்ஸ் எல்லாரும் தலித் பீப்புளை எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது பிராமின்ஸ்க்கு வந்து தெரிய வரும் இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ரூடாக இருக்கிறாங்க அப்படின்றதும், இந்த தலித் பீப்புள் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ இது ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. தேர்ட் சாப்டர், டாட்டர் ஆஃப் எல்லம்மா. இதில் த ஸ்டோரி ஆஃப் தேவதாசி. தேவதாசினா யார் அப்படின்னா, இப்போது ஒரு டெம்பிளில் வந்து
நிறைய விமன் இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து, அதாவது ஒரு யங் ஏஜ்ல இருந்து வயசாகி அவங்க இறந்து போற வரைக்கும் அந்த டெம்பிள்லேயே இருப்பாங்க. அவங்க ஒயிட் கலர் இல்லைன்னா சாஃப்ரான் இந்த மாதிரி கலர்ல தான் சாரி வியர் பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அவங்களோட தலையில இருக்கிற எந்த ஒரு ஹேருமே தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி மென் கிட்டலாம் பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிச்சுவல் ஃபாலோ பண்ணி எப்போவுமே ப்ரே பண்ணிட்டு ஜாஸ்தி யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. மென் அப்படின்னு இல்லை, யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் அவங்களை ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. அப்படி சொசைட்டியால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு தான் இந்த எல்லம்மா அப்படின்றவங்க. ஓகேவா, அந்த எல்லம்மாவை சொசைட்டியில இருக்கிற எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணாங்க. யாருமே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த கோயிலில் வந்து இருக்கிறாங்க, எப்பவும் ப்ரே பண்ணுறாங்க. அப்படியே அந்த கோயிலே இருந்து லாஸ்டில் அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அவங்கள ஒரு காடஸாக நினச்சி எல்லாரும் வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஒருத்தங்களை இன்னைக்கு எல்லாருமே வர்ஷிப் பண்ணுற மாதிரி, அவங்கள வழிபடுற மாதிரி மாறிடுச்சு. இப்போது அந்த காடஸ் மாதிரியே இன்னொரு கேர்ளும் இருக்கிறாங்க. ராணிபாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தேவதாசி இருக்கிறாங்க. இவங்களும் அந்த டெம்பிளில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்க பெல்கம் அப்படின்ற இடத்துல ரொம்ப வருஷமாக அந்த டெம்பிள்லே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த ராணிபாயை பார்த்து டாட்டர் ஆஃப் எல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லம்மாக்கும் இதே மாதிரி ஸ்டோரி தான் நடந்துச்சு. கடைசியில் அவங்க ஒரு காடஸாக மாறிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ராணிபாயோட ஸ்டோரியும் போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் இது ஒரு பாசிட்டிவ் ஷேடில் சொன்னாலுமே இந்த தேவதாசி அப்படின்றவங்களை சொசைட்டி ஒதுக்குது. அவங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு அவங்களோட லைஃப் ஒரு டார்க்னஸ்க்குள்ளே கொண்டு போகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தீமாக இருக்குது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, த சிங்கர் ஆஃப் எப்பிக் மோகன் போபா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் பட்டாசி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ராஜஸ்தானி. எப்பிக் ஆஃப் பாப்புஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாங் வந்து இவங்க பாடுறாங்க. பெரிய சிங்கர்ஸ் இவங்க. ஸோ ஒரு எப்பிக் வந்து இவங்க பாடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், கஸ்டம்ஸ், ரிச்சுவல்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்களோட சாங் வழியாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும், எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக சிங்கிங் மூலமாக அதை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்க தான் இவங்க. த எப்பிக் ஆஃப் பாப்புஜி அப்படின்றத லாஸ்ட்டாக பாடினது இவங்க தான். இந்த மோகன் அண்ட் பட்டாசி இவங்க ரெண்டு பேரும் தான் லாஸ்ட்டாக அதை பாடியிருப்பாங்க. எல்லாருக்கும் அது தெரிய வந்திருக்கும். ஸோ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக சாங்ஸ் மூலமாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க தான் இந்த கப்பல். அவங்களோட ஸ்டோரியை பற்றி தான் இந்த ஃபோர்த் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் சாப்டர், த ரெட் ஃபேரி. லால் பெரி அப்படின்ற ஒரு முஸ்லீம் விமனோட ஸ்டோரி தான். இவங்க பீகாரில் உள்ளவங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முஸ்லீம் அப்படின்ற ரிலீஜியஸில் உள்ள கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனெல்லாம் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருப்பாங்க. முஸ்லீம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறதுனால நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க. இப்படி முஸ்லீம் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற இவங்க சூஃபி தர்கா, அதாவது பாகிஸ்தானில் ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கிற சூஃபி தர்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்க இப்போ வாழ்கிறாங்க. ஸோ ஒரு முஸ்லீமாக ரொம்ப தீவிரமாக இருந்த இவங்க இப்போ சூஃபிசம் ஃபாலோ பண்ணுற மக்கள் எல்லாருக்கும் நடுவில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ முஸ்லீமாக இருந்த இவங்க இப்போ இந்த சூஃபிசம் அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நடுவில் இருக்கும்போது, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அந்த கல்ச்சரில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கும் போது அந்த கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட பாஸ்ட்டில் அவங்க முஸ்லீமாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அந்த பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, முஸ்லிம்ஸ் அண்ட் சூஃபிசம் ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்டை பற்றி தான் ஃபிஃப்த் சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சிக்ஸ்த்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, மாங்ஸ் டேல். மாங்ஸ்னா யாருன்னா ரிலீஜியஸ் பர்சன். அஸ்கி பசாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரோட லைஃப்பை பற்றி தான் இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே திபெத், இந்தியாவில் திபெத் அப்படின்ற இடத்துல தான் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க தர்மசாலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு எக்ஸைல் ஆயிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, சைனீஸோட ஆதிக்கம், சைனீஸ் வந்து திபெத் அப்படின்ற இடத்த கேப்சர் பண்ணதுக்கப்புறமா சைனீஸோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவங்க எல்லாரும் இங்கே வந்து டாமினேட் பண்ணி அவங்களோட கல்ச்சர்ஸை இவங்களோட லைஃப்பில் திணிக்கும் போது இவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. திபெத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட ஐடென்டிட்டி போயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப
ரொம்பவே பயந்தாங்க. அதனால இந்த சைனீஸ் அந்த பீப்புள் கூட இருக்க முடியாமல் தான் இவங்க தர்மசாலா அப்படின்ற இடத்துக்கு வந்து எக்ஸைல் இருப்பாங்க. ஸோ அந்த சைனீஸ் பீப்புளோட டாமினேஷனையும் எந்த அளவுக்கு கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, அவங்களோட டாமினேஷன் தாங்க முடியாமல் நேட்டிவ் பீப்புள் எப்படி அங்கேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக இந்த மாங்ஸ் டேலில் சொல்லியிருப்பாங்க. 7th ஸ்டோரி ஆஃப் ஸ்ரீகந்த ஸ்டெப்பத்தி. இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சுவாமி மலையில், தமிழ்நாட்டில் இருக்கிற சுவாமி மலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. 23rd ஜென்ரேஷன் இவங்க, அதாவது இந்த சோலாஸ் எம்பையர் இருந்திருக்கோம் இல்லையா, அந்த டைம்லருந்தே பிரான்ஸில் வந்து நிறைய ஸ்டாச்சு செய்வாங்க. ஸோ ஸ்டாச்சுவாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், ஸோ அது எல்லாத்தையும் மேக் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ணுற அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க 23 ஜென்ரேஷன் அவங்க இதை கண்டினியூஸாக அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணி இவர் பேசுகிறாரு. ஸோ காலகாலமாக அவங்க இந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஃபேமிலியை பற்றி 7th சாப்டரில் சொல்லியிருக்காங்க. 8th சாப்டரில் என்ன அப்படின்னா, த லேடி 12 லைட், மணிசாமா பைரவி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்களோட கதை. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, தாராபித் அப்படின்னு சொல்லப்படுற வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க இருக்காங்க. காடஸ் தாராவை வர்ஷிப் பண்ணுறவங்க எல்லாருமே, அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே தாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காடஸை வந்து வணங்குறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, என்ன அப்படின்னா டான்ட்ரிக், அதாவது யோகா அது ரிலேட்டடாக இருக்கும். அந்த டான்ட்ரிக் அப்படின்ற ஒரு யோகாவை வந்து இவங்க ட்ரெடிஷனாக வச்சு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும், என்ன அப்படின்னா ஹியூமன்ஸ் கல் இருக்கு இல்லையா, அந்த ஹியூமன்ஸ் கல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ட்ரிங்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்களோட எனிமீஸை வந்து கொலை பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்கல், எனிமீஸ் அப்படின்றவங்களே எப்போவுமே நம்மளுக்கு கீழே இருக்கணும், அவங்க நம்மளை விட நல்லா வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க தலையில் இருக்கிற அந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு போல் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வாட்டராக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு ஜூஸ் அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டமாக இருக்கும் இல்லையா, குடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே அதில் குடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருந்துச்சு, ஹியூமன்ஸ் கல் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அதில் ட்ரிங்கிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 9th த சாங் ஆஃப் த பிளைண்ட் மின்ஸ்ட்ரல். இதில் மின்ஸ்ட்ரல் அப்படின்றது யாருன்னா சிங்கர்ஸ், நிறைய பேர் வந்து வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துலருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள நம்ம பார்த்துருப்போம். முன்னாடிலாம் வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது, வெரைட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எல்லா இடத்துக்கும் போய் பாட்டு பாடிட்டே போவாங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் ப்ளே பண்ணலாம், இல்லை சாங்ஸ் அவங்க பாடிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் பாட்டு பாடிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை பற்றியும் அவங்களோட கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன் எப்படி இருக்குது, ஒரு ஆனுவல் பால் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துகிறாங்க. கெண்டுலி அப்படின்னு சொல்லப்படுற வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு இடத்துல இந்த மக்கள் எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரை பற்றி, எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க, எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி இந்த லாஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக எல்லா சாப்டர்லேயும் என்ன இருக்குது அப்படின்றத ஷார்ட் சம்மரியாக இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.